கிருஷ்ணா நான் உத்தரகாசியில இருக்கோம் அழகாசியமா மாதா பார்வதி தேவி இங்க வாரணாசி மாதிரி விசேஷமான ஒரு ஸ்தலம் கலியுகத்தோட பாதிக்கு மேல வாரணாசி மூழ்கி விட சிவபெருமான் இங்க வந்துடுறான் ஐதீகம் இது மாதா பார்வதி தேவியுடைய திரிசூலம் எதை கொண்டு அவள் மகிஷாசுரன வதம் பண்ணாலோ அந்த ஒரு திரிசூலம் இது அத்தியாச்சரியமா இருக்கு பக்கத்துல கணபதி இந்த பக்கம் ஸ்கந்தன் கீழ அழகா சிவலிங்கம் இந்த திரிசூலம் அழகா நேர ஆதிசேஷன் தலையில போய் கீழே நிக்கிறது அப்படின்னு ஐதீகம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாரு திரிசூலம் இந்த திரிசூலத்துல யாராவது சுண்டவர்களை கொண்டு வச்சா இத மேல அழகா அப்படியே ஆடுறது வைப்ரேஷன் மைல்டா ஆடுறது ஆனா எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணா அப்படியே நிக்கிறது இது என்ன மெட்டல்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் கூட வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டா இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மித்தாவே இருக்கு மகிஷாசுரனை பார்வதி தேவி வதம் பண்ண நேரடியான இதே சூலத்தை கொண்டுதான் வதம் பண்ண இவ்வளோ பெரிய சூலம்னா பார்வதி தேவி இவ்வளோ பெருசு இருந்திருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தாயாருடைய பலத்தை புரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கவாள்லாம் அழகாக அபிஷேகம் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப ஆனந்தமாக நம்மளே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் ராதே கிருஷ்ணா எங்களுக்கு பாக்யம் உத்தர காசியில இந்த ஒரு தரிசனம் எங்களுக்கு பூரணமா கிடைச்சிடுத்து ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ பார்வதி தேவி கி ஜெய் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 18 அடிக்கு மேல இருக்கும் இந்த திரிசூலம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அன்பிலீவபிள் வார்த்தைகள் வர்ணிக்கவே முடியாது அத்தனை ஆச்சரியமா இருக்கு என்ன மெட்டல் இனி வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்படி ஒரு திரிசூலம் கீழே பார்வதி தேவியோட மூர்த்தி அவெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க சீ த விட்